ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு புது ஃப்ளாக் அன்பாக்ஸ் பண்ணி ஃபிஷ்ஷிங் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பிடிக்க முடியுமான்னு தெரில, பார்ப்போம். ஃபீடு ஸ்கிப் 1.5 ஒரு ஃப்ளாக். இது ஆங்கிலஸ் ஃபிஷிங் டேக்கர்ஸ்லேருந்து எனக்கு கொடுத்தனுப்புறாங்க. இது ஃபீடுன்னு பேர் பேராக உள்ளே என்ன போட்டிருக்கோம், கவர் உள்ள போட்டிருக்கோம், feedlures.com. ஃப்ராகோட வெயிட்டு வந்து இதுதான், ஃப்ராகோட வெயிட்டு வந்து 15 கிராமு, உட்டன் ஜம்ப் ஃப்ராக் டைப்பு, 1100 ரூபா, ஆங்கிலஸ் ஃபிஷிங் டேக்கர்லேருந்து அனுப்புனாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த லூர்ஸ் ஃபேக்ட்ரி ரைட்டு, நான் அந்த ஃப்ராகில் ஜம்ப் ஃப்ராகில் மீன் மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு. இது அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, அவங்க அப்பப்போ ஃபிஷிங் போகிறப்ப யூஸ் பண்ணுவாங்க போல். இதில் ரிசல்ட் இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இது 15 கிராம் வெயிட்டு, அதனால் கேஷிங் டிஸ்டன்ஸ் நல்லா போகும். அந்த உட்டன் ஃப்ராக் வந்து 12 கிராமு தான் வெயிட்டு, கேஷிங் டிஸ்ட் 12 or 14 இருந்துருல, ஆனால் அது கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் கிடைச்சிது. இது கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஃப்ராகும் கொஞ்சம் நல்லா பல்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஊக்கும் நல்லா தான் இருக்குது, ஊக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஊக்கு. எனக்கு வந்து இந்த உட்டன் ஃப்ராக்லாம் வந்து அவ்வளோவா, நான் இதுவரை மீன் பிடிச்சதில்ல, அதனால் நம்பிக்கை இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மழை மீன் எப்படி அடிக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். இப்போ ஸ்பாட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 days 3 days மழை பெஞ்சுது, அதனால் தண்ணிலாம் இவ்வளோ தண்ணி ஏறி இருக்கு பார்க்குறதுக்கு தெரியும். இன்றைக்கி காற்று அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் கிளைமேட் டல்லாக இருக்கிறதுனால பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைபர் 1 or 2 பேர் கேட்டிருந்தாங்க, ஒரு 2000க்குள்ளே ராடன் ரீல் காம்போ சொல்லுங்கள், ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு தெரியாது. எனக்கு யூஸ் பண்ணதை தவிர்த்து நீங்கள் எது கேட்டாலுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். அதை பற்றி ஐடியா இல்லை. வேறு யாராச்சும் யூஸ், வேறு யாராச்சும் உங்களோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக ஆகிட்டுருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், நான் அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு இப்போ 2000 ரூபாய்க்கு ஒருத்தர் கேட்டார், நீங்கள் 2000 ரூபாய்க்கு ஒன்று வாங்கி வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3000 ரூபாயில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதை வாங்கினீங்கன்னா நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம், லைஃப்பும் வரும். ஒருத்தொருத்தரும் வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது லைஃப் வரதெல்லாம். எப்படின்னு வாங்குறது உடையவும் வாய்ப்பு இருக்குது, எப்படியாலும் இருக்குது. நான் இப்போ வச்சு யூஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணிட்டு நல்லா தான் இருக்குது. அதனால் நான் எப்போதும் எப்படி வாங்குவேன்னா, நான் கொடுக்குற காசுக்கு ஒருத்தாகவும் இருக்கணும், அது கொஞ்சம் ஓரளவுக்கு லைஃப் வந்தால் போதும். ஏன்னா நான் அப்கிரேட் பண்ணுவேன். எப்படியும் வாங்குறவங்க இன்ட்ரெஸ்ட்டு இருக்குறவங்க ஒன்ஸ் டெக்னிக் தெரிஞ்சுட்டாங்கன்னா மீன் பிடிக்கிறது ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிடைக்கும் அவங்களுக்கு ஈஸியாக. எப்படி பிடிக்கலாம் என்னென்னு தெரியும், கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த 1000 ரூபா 2000 ரூபாய்க்குலாம் வாங்கி வேஸ்ட் பண்ணுறதுக்கு 3150 ரூபா எனக்கு தெரிஞ்சு ஒருத்த மணி தான். அப்படி நான் சொல்கிறதே டவுட் இருக்குன்னா, உங்களுக்கு யாராச்சும் ஃபிஷிங் நாலேஜ் உள்ளவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, உங்கள் கூட யாராவது தெரியும் ஃபிஷிங் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வந்ததுலேருந்து இந்த குருவி வேற என்னை படாப்படுத்துது, இது ஒரு மாதிரி இந்த சவுண்டு இரிட்டேட் ஆகுது. இப்போ நல்ல சைஸு, அதுவும் ஸ்ட்ரைக் எடுத்தது கரெக்டாக ஒரு மீன் பிடிச்சாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருக்குது, அது மாதிரி மீனும் ஆக்டிவும் மீன் ஆக்டிவாகவும் தெரில. ஏன்னா தண்ணி ஏறின உடனே வலை கட்டியிருப்பாங்க போல், சுற்றி வெறும் ஏரி ஃபுல்லாக குச்சி குச்சாக இருக்குது, வலை கட்டியிருப்பாங்க போல், அதனால தான் டல்லாக இருக்குது. அதில் வந்ததுலேருந்து ஸ்ட்ரைக்கே அடிக்கலை, இந்த ஒரு ஸ்ட்ரைக் பின்னாடி வருதே தவிர பிடிக்க மாட்டேங்குது அவ்வளோ ஆக்டிவாக. இது ஒன்று தான் வந்தவுடனே அடிச்சுது, இது
நான் வெயிட் பண்ணலாம் இல்லை, மீனை அடித்த உடனே நான் ஊக்ஸிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் சின்ன சைஸ் நினச்சேன், நல்லா பெரிய சைஸு பார்த்தா ஒரு கோயிலுக்கு மேலே தான் வரும். இதுதான் ஃபீடு ஸ்கிப் ஒன் ஃபைவ் ஃப்ராகு ஃப்ராகு பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஃப்ராகு உட்டன் ஃப்ராகு. நான் இதுவரை ஜம்ப் ஃப்ராக் உட்டன் ஃப்ராகில் இந்த மாதிரி ஃப்ராகில் மீனே பிடிச்சே கிடையாது. நீ தான் பிடிச்சிருக்காங்க ஆனால் சொல்லி தான் கொடுத்தாங்க பாண்டி ப்ரோ பாண்டியன்னிருப்பார் ஆங்கிலஸ் ஃபிஷிங் டேக்கில். நீங்கள் உடன் ஃப்ராகில் மீன் பிடிக்கல, அந்த மாதிரி ஜம்ப் ஃப்ராகில் பிடிக்கல அப்படின்றீங்க, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இதில் நான் பிடிச்சிருக்கேன், நான் அனுப்பி வைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள், முடியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அதுவும் நமக்கு புதுசாகவே அனுப்புனார், 1500 இது காசு, புது ஃப்ராகவே அனுப்புனார். ஃப்ராக் நல்லா தான் இருக்குது, ரிசல்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இதை பாசியில் அந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் இது ரெட்ரீவ் பண்ண முடியாது, எடுக்க முடியாது, நிறையா பாசி மாட்டோம். இது ஃப்ரெஷ் வாட்டருக்கு நல்ல ஃப்ராக் ரிசல்ட் இருக்குது. போக போக நான் செக் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி நான் இது இதிலேயே ஒன்று இன்னொரு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. 1500 உங்களுக்கு நான் வழக்கமாக சொல்கிறது தான், மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க, மீன் மட்டும் பிடிச்சா போதும்னு நினைக்கிறவங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நிறைய ஃப்ராகு. இல்லை எனக்கு புது புது ஃப்ராகாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு வச்சுருக்கோம், இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஃப்ராக் தான் ரிசல்ட் இருக்குது. இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீசனுக்கு சீசன் யூஸ் ஆகும். நீங்கள் 1500 உடையாது, எதுவுமே ஆகாது, டேமேஜ் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். நீங்கள் சீசனு சீசன் இந்த ஃப்ராகை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் வாட்டர் வரப்போ ஒரு சீசன் முடிஞ்சாலே ஃப்ரெஷ் வாட்டர் வரும், திருப்பி ஒரு சீசன் முடிஞ்சு ஃப்ரெஷ் வாட்டர் வரும், அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஃப்ராக் எப்படி மாட்டிட்டுருப்பாங்க ஆக்சுவலாக, ஏன் படப்படன்னு அடிச்சுட்டு வரலன்னா, ஃப்ராக் வந்து முள் வந்து மூக்கில் மாட்டிங்கச்சு, அதுக்கடுத்து இந்த லைன் வந்து அந்த ஊக்கோட இதுலேயும் மாட்டிச்சு, அதனால தான் நல்லா ஃபுல்லாக முடிஞ்சிரு. தான் அடித்த உடனே ஊக்சர் பண்ணி கொஞ்சம் கட்டையும் பெருசாக இருக்குல்ல, அதனால தான் நல்லா மாட்டுது. ஃபீடு ஜம்ப் ஃப்ராகில் முத மீன் பிடிச்சாச்சு, நல்லாயிருக்கு. நான் இதுவரை என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னா, நம்ம அவர் கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்தாரு இது ஃப்ரெஷ் வாட்டருக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு. இருந்தாலும் நம்ம ஏரியாவில் இப்போதைக்கு ஃப்ரெஷ் வாட்டரு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஒரு சில இடம் தான், ஒன்று ரெண்டு இடம் தான் இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நான் பாசிலாம் போட்டேன், பாசி இந்த ஓரத்தில் இருக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரி, பார்த்தா அவங்களே தெரியும். இப்போ கடைசியாக ஒரு மீன் பிடிச்சிருப்போம் பாருங்க, இந்த ஓரத்தில் தான் பிடிச்சிருப்போம், அதில் தான் போட்டு எடுத்து வந்தேன், நல்லா தான் இருக்குது ரிசல்ட்டு. அப்பப்போ பாசி நிறையா மாட்டிக்குது, ஏன்னா இது ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ராகு, நம்ம பாசிக்கும் யூஸ் பண்ணுறோம், மாட்டை தான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ராக்லாம் நல்லா தான் இருக்குது. நான் ஃப்ராக் மாட்டிச்சுன்னு வந்தா அது மீன் கீழே இருக்கிறத அடிச்சிருக்கு போல அடைச்சி. பொறுமை பொறுமை, அடித்தது லைட்டாக தான் அடிச்சது, ஏன்னா சின்ன சைஸ் மீன் தான். அதில் நம்ம தண்ணி உள்ளே அடிக்கிறதுனால இந்த மாதிரி ஃப்ராக் பஸ் போயிட்டு இந்த மாதிரி ஃப்ராக்லாம் தண்ணி உள்ளே அடிக்குது, அடித்த உடனே ஊக்ஸ் செட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால தான் வந்து நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது நல்லா அடிக்கிறது, அந்த இழுத்துட்டு வரதுலாம் தெரிய மாட்டேங்குது, உள்ளே நல்லா வாய் உள்ள மாட்டேருக்கு.
எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணுற மீன், அதனால் எடுத்துகிட்டு பேசலாம். இது எனக்கு ஆங்கிலஸ் ஃபிஷிங் டேக்கிள் அனுப்பின ஃபீடு உடன் ஃப்ரை. இது வந்து ரெண்டாவது நாள் எடுத்து வந்தேன். சின்ன ஏரி தான், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே அதிகமாக மீன் பிடிக்க முடியாது. அது இல்லாமல் கிளைமேட் டல் ஆகிடுச்சு. சின்ன ஏரி தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு மீன் மாட்டிச்சு, இதோட கிளம்பிடலாம். ஃப்ராக் நல்லாயிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் வந்து ஒரு மீன் பிடிச்சிருப்போம், அது வந்து 3/4 கிலோ சைஸ்க்கு மேலே இருக்கும். இது 1/4 கிலோ சைஸ்க்கு மேலே இருக்கும். இதை ரிலீஸ் பண்ணிடலாம். சின்னதும் மாட்டுது, பெருசும் மாட்டுது, நல்லாயிருக்கு. இது வர 2 ஸ்ட்ரைக் எடுத்து ரெண்டுமே மிஸ் ஆகலை. 1100 ரூபா இதே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கு. ஃப்ராகு கட்டையும் பெருசாக இருக்குது, ஊக்கம் நல்லாயிருக்கு. இப்போ ஒரு மீன் பிடிச்சதை பார்த்துருப்பீங்க. அந்த மீன் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அதுக்கப்புறம் தான் எனக்கு மாட்டிச்சு. ஏன்னா இங்கே பிளேஸ்லாம் கம்மி. இந்த பாரு, இந்த ஒரு வரி இந்த ஃப்ராகுக்கு ஃப்ரெஷ் வாட்டருக்கு போடுறதுனால இந்த ஒரு வரி போடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு இவ்வளோ தான் இருக்குது பிளேஸு, அதனால் கம்மியாக இருக்குது. மீன் மாட்டிச்சு, கொஞ்சம் லேட்டாச்சு. மற்றபடி இப்போ நார்மல் ஆலோபடி ஃப்ராக்னால் தூக்கி உள்ளே போட்டு எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வருவேன். அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன் சொல்கிறேன்னா சில பேர் தெரிஞ்சிடணும்னு நினைப்பீங்க, எவ்வளோ நேரத்தில் மீன் பிடிக்கிறேன்னு அப்படின்னு. ஏன்னா வீடியோ வந்து கட் பண்ணி உங்களுக்கு பார்க்குறது நல்லா இருக்குங்கிறதுக்காக போடுவேன், அதுக்காக சொல்கிறேன். ஃபீட் ஃப்ரை எடுத்துகிட்டு ரெண்டாவது நாள் வந்தோம். பார்த்தீங்கன்னா சின்ன ஏரியா இருக்கும், இதில் கம்மியாக தான் மீன் பிடிக்க முடியும். அதனால் ஒன்று பிடிச்சி ரிலீஸ் பண்ணியாச்சு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ராக் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மற்றபடி நான் ஃப்ரெஷ் வாட்டருக்கு அடிக்கடி நான் போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு, எந்த டேமேஜும் ஆக மாட்டேங்குது. 2 நாள் எடுத்து வந்தால் 2 மீன் பிடிச்சா நல்லாயிருக்கு. நான் திருப்பி இன்னொரு வீடியோ போடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இப்போயே ட்ரை பண்ணாலும் வாங்கி பாருங்கள். ஆங்கிலஸ் ஃபிஷிங் டேக்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள். பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். Right.